அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் உள்ள தமிழ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வளர்த்தமிழ்ன்ற தலைப்புக்கு கீழே இயல் 1 அதுக்கு கீழே உள்ள தலைப்புகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பாருங்க, சொல் டைட்டில் பாருங்க, சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள், இதான் இதோட தலைப்பு. சொல்ன்றது தமிழ் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் வந்து முதல்ல எங்கே ஃபஸ்ட்டு இருந்ததுன்றதுக்கான ஒரு டேப்லெட் காலம் தான் இது. ஃபஸ்ட்டு இந்த தமிழ்ன்ற சொல் வந்து முதல்ல தொல்காப்பியத்திலிருந்து தான் எடுத்திருக்காங்க. தொல்காப்பியம் மிக பழமையான தொன்மையான நூல் நமக்கு தெரியும். அந்த தொல்காப்பியத்திலிருந்து தான் இந்த தமிழ்ன்ற வார்த்தை முதல்ல இருக்குன்னு பார்த்துருக்காங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, தமிழன் கிளவியும் அதனோரற்றதோல், 386வது வரியில் இது இருக்குது. தமிழன் கிளவியும் அதனோரற்றதோல் 386வது வரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சொல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இது இந்த வார்த்தை முதல்ல எங்கேருந்து பார்த்துருக்காங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டம்னு ஒரு காண்டம் இருக்குது. அதில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். வஞ்சி 165வது வரியில் இந்த தமிழ்நாடுன்ற வார்த்தை முதல்ல இருக்கிறதா பார்த்துருக்காங்க. சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். வஞ்சி 165வது வரியில் இந்த தமிழ்நாடுன்ற வார்த்தை இருக்கிறதா முதல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழன். இந்த சொல் முதல்ல எங்கேருந்து பார்த்துருக்காங்கன்னா, அப்பர் தேவாரம் அதில் தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் வரி வந்து 23வது வரியில் இந்த தமிழன்ற வார்த்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல எங்கே இந்த வார்த்தை எடுத்தாங்கன்றத பார்த்தாங்கன்றத கேட்பாங்க. தமிழ்னா நமக்கு தெரியும், தொல்காப்பியம் தான் மிக பழமையான நூல்னு, அதுலேருந்து தான் முதல்ல தமிழ்ன்ற வார்த்தை எடுத்திருக்காங்க. அந்த வரி இது தான். அந்த வரியோட நம்பர் எண் வந்து இந்த வரியில் தான் இந்த தமிழன் கிளவியும் அதனோரற்றதோல் தமிழ்ன்ற வார்த்தை முதல்ல வந்திருக்கு. அடுத்தது தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் தான் முதல்ல வந்திருக்கு. அதற்கான வரி இது, வரி எண் இது. தமிழன்றது அப்பர் தேவாரத்தில் தான் முதல்ல பார்த்துருக்காங்க. தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் 23. இதை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். நாளைக்கு பிற குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.